பிரியாணிக்கு மனமும் சுவையும் கொடுக்கக்கூடியது பட்டை. இந்த பட்டையில் காமாரின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. இந்த காமாரின்ற கெமிக்கல் எலி மற்றும் கரப்பான் பூச்சிகளை கொள்ளும் விஷத்தில் பயன்படுத்திட்டு வராங்க. இதோட வீரியத்தை உணர்ந்த ஐரோப்பிய நாடுகள் இதை முற்றிலுமாக தடை செஞ்சு விட்டாங்க. அமெரிக்கா, ஜெர்மன், பிரிட்டன் போன்ற நாடுகள் எலி விஷம் தயாரிக்கிறதுக்கு மட்டும் இறக்குமதி பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வாங்கி வச்சுட்ருக்காங்க. இதை தான் நம்ம தினசரி உணவில் கலந்து ருசித்து சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ என்னம்மா பட்டையே பயன்படுத்த வேண்டாம்னு சொல்றியா? அப்படியெல்லாம் நான் சொல்லலை. நல்ல பட்டையை பயன்படுத்துங்க. நார்த் ஈஸ்ட் இந்தியா, ஸ்ரீலங்காவில் நல்ல பட்டைகள் கிடைக்குது. ஆனால் இந்தோனேஷியா, சைனா, வியட்நாம் வந்து நாம் இறக்குமதி பண்ணுற பட்டை கெட்ட பட்டைன்னு சொல்கிறத விட விஷப்பட்டைன்னு சொல்லலாம். இது நம்ம உடலுக்கு அவ்வளோ தீங்கு செய்யுது. மலிவான விலையில் கிடைக்கிறதுனால இது மார்க்கெட்டில் ஈஸியாகவும் கிடைச்சிடுது. பட்டையில் கணக்கிடவே முடியாத அளவுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி கேன்சர், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஆக்சிடென்ட், இன்னும் நிறையா. ஆனால் அதுக்கு நீங்கள் நல்ல பட்டையை பயன்படுத்தணும். பட்டையை நம்ம பண்டைய காலத்துலேருந்து பாரம்பரியமாக பயன்படுத்திகிட்ருக்கோம். மருத்துவ குறிப்பில் ஆரம்பித்து அழகு குறிப்பு வரைக்கும் பட்டைக்குன்னு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு பட்டை ஒரு முக்கியமான இன்க்ரீடியன். ஆனால் இப்போ பல பேர் பட்டையை பயன்படுத்தி இன்னமும் எனக்கு உடல் எடை குறையலை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி குறையும்? மார்க்கெட்டில் கிடைக்கிற ஃபேக் பட்டையான கேசியாவை தானே நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அப்புறம் எப்படி உடல் குறையும்? அதுக்கு பதிலாக கேன்சர் வரலாம், இன்ஃப்ளமேஷன் வரலாம், அது இல்லாமல் பிளட் ப்ரெஷர் கூட ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மார்க்கெட்டில் பரவலாக கிடைக்கக்கூடியது இந்த வகையான பட்டை. இது பார்க்குறதுக்கு நல்ல தட்டையாக இருக்குது. உண்மையான பட்டை ஸ்பைரல் வடிவில் தான் இருக்கும், தட்டையாக இருக்காது. இந்த பட்டை ஸ்பைரலாக இருக்குது, ஆனால் இதுவும் ஃபேக் பட்டை தான். ஒரிஜினல் பட்டை ஈஸியாக உடஞ்சிடும், ஆனால் இது உடைக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். இது தான் உண்மையான பட்டை. பார்த்தீங்கன்னா சுருள் வடிவில் இருக்கும், இதை ஈஸியாக உடைக்கவும் முடியும். மார்க்கெட்டில் இந்த ரெண்டு வகையான பட்டையுமே கிடைக்கும். ஆனால் இதில் எது உண்மையான பட்டைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையான பட்டை சுருள் வடிவில் அடுக்குகளில் இருக்கும், ஆனால் போலி பட்டை அப்படி இருக்கவே இருக்காது. இந்த பட்டையை உடைக்கிறது ரொம்ப ஈஸி, இது அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்க முடியாது. கிரைண்டிங் பவர் எதுன்னு பார்த்தோன்னா இது ஈஸியாக கிரைண்ட் ஆகிடும், ஆனால் இது ஈஸியாக கிரைண்ட் ஆகாது. ஃப்ளேவர் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுமே இனிப்பு சுவை இருக்கும், ஆனால் திகட்டாத இனிப்பு சுவை நல்ல பட்டைக்கு மட்டும்தான் இருக்கும். இதோட டெக்ஸ்சர் அப்படின்னு பார்த்தோன்னா இது அரைச்சோன்னா லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும், ஆனால் இது டார்க் ப்ரௌன் கலர் இருக்கும். மார்க்கெட்டில் மலிவான விலைகளில் இது இவ்வளோ ஈஸியாக கிடைக்கும், ஆனால் இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்குது. எந்த பட்டையை சாப்பிட்டா என்ன? ஆமாம், போலி பட்டையை சாப்பிடுங்க. ஆனால் இது கூட வேல்யூ ஆடட் சர்வீஸாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? தலைவலி, ஜீர்ணக்கோளாறு, மஞ்சக்காமாலை, புற்றுநோய் கூட வரும். இதை நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு இதை சேர்க்காமலே நீங்கள் சமைச்சிடலாம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்று உணர்ந்த முன்னோர்கள் இதை தினசரி உணவில் பயன்படுத்தினாங்க. கொழுப்பு சத்து அதிகமாக உள்ள உணவுகளில் கண்டிப்பாக ஸ்பைசஸ், அதில் முக்கியமாக பட்டைகளை சேர்த்து வந்தாங்க. அது ஏன் அப்படின்னா நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்காக. பிரியாணியில் பட்டையை ஜீரணத்துக்காகவும் உடல் எடையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் சேர்த்துட்டு வந்த காலம் போகி இப்போ இதை தனியாக சாப்பிடவும் ஆரம்பித்தாச்சு. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் பட்டையை பயன்படுத்துகிறோம். ஆனால் நல்ல பட்டையை பயன்படுத்துகிறோமான்னு ஆராய்ந்து பார்த்து வாங்கி பயன்படுத்துங்க. உணவு என்பது அடிப்படையான ஒன்று. உணவில் கலப்படம் என்ற நிலை போய் உணவே கலப்படம் என்ற நிலை வந்தாச்சு. நம்ம நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் அதை மற்றவங்களுக்கு சொல்கிறது. இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை இருக்கிற நான் உங்கள் சென்னை தமிழ்ச்சி.